அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் கடைசி ரமேஷ் அப்பசாமி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7.5 ரிசர்வேஷனுக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ கவுன்சிலிங் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் நடக்க போகுது, அது உங்களுக்கு சொல்லிட்டோம். ஸோ இப்போ கவுன்சிலிங் ஆனது 28/1/2022 ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. காலை 7 மணி ஒரு பேட்ச், 10 மணி ஒரு பேட்ச், 12 மணி ஒரு பேட்ச், 2 மணி ஒரு பேட்ச். எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் ரேங்க் 719 உள்ள மாணவர்கள் கலந்துக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து இந்த 4 பேட்சாக வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ நீட்டோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 514/181 உள்ள மாணவர் அனைவருமே கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டியின் அடிப்படையில் தான் வந்து அட்மிஷன் நடைபெற போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்த ரெஸ்டேட்டில் தான் நடைபெற போகுது. ஓகே, இதில் சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் கேண்டிடேட் வரும்போது வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் .org, அதுதான் டிஎன் ஹெல்த் TN.GO.IN, இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் கால் லெட்டர் யாருக்கும் சென்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று. கேண்டிடேட் வந்து அதாவது இப்போ கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் 1 ஹவருக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்துங்க, வரும்போது என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பாருங்கள். நீட்டோட UG 2021 அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 10th mark sheet, 11th mark sheet, 12th mark sheet, எல்லாம் வந்து 12th கொண்டு ஈக்குவலான மார்க் ஷீட்டு. இப்போ நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிசி வாங்குங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். சரிங்களா, அதை பார்த்துங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட், நீங்கள் ஏதாவது நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஏதாவது கிளைம் பண்ணுற மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும். பேரண்ட்ஸ்க்கும் சில டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், 10th, 12th mark sheet, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இல்லை நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஸோ சம்திங் வந்து நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும், டிசி மார்க் கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர் நீங்கள் ஃபாதர் இல்லை மதர் கொண்டு வரலாம். அதே போல் வந்து பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு கேட்டிருக்காங்க, ஃபாதர் இல்லை மதர் இல்லை. அதே போல் வந்து பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்காக கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இப்போ எல்லா கேண்டிடேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா அந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் கிடையாது. கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் மார்க்கின் அடிப்படையில், கம்யூனிட்டி அடிப்படையில் தான் வந்து நடைபெறும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கால் லெட்டரில் கொடுக்கப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த டைமில் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த கவுன்சிலிங் அலர்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் தான் வந்து அவங்க உள்ளே போகணும், மற்றவங்களும் வெளியில் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து MBBS மற்றும் BDS வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மற்றும் செல்ஃப் என்ட்ரோட கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு தான் வந்து இதை போட்டிடுறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும். உங்களோட டைமிங் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும். ஸோ உங்களோட வேக்கன்சிஸ் வந்த பிறகு தான் நீங்கள் அதை அவைல் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் ஃபோன்ஸ், கம்யூனிகேஷன் டிவைஸ் எதுவுமே நீங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அனைவரும் சிறப்பாக விட்டு வர வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜுங்க. 1895 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. பட்டுமே சொட்டா ரோஸ்டவலி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிங்க. இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் MBBS கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெறும் 3 லட்சம் வருடத்துக்கு. சரிங்களா, இது NMC WHO வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆன யூனிவர்சிட்டி. 5 வருடம் எஜுகேஷன் ப்ளஸ் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். கண்டிப்பாக அட்மிஷன் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கான அட்மிஷன் சப்போர்ட் செய்து தரப்படும். அனைவரும் சிறப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி. இது போன்ற நிறைய சிறந்த காலேஜில் நான் மெடிக்கல் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றின தகவல் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF ஃபைல் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.